நான் வந்து ஸ்கேர்லெட் வாங்கியிருக்கேன். எக் பீட்ரு தான் இது. இது வந்து நம்ம எல்லா பேத்துக்குமே தெரியும், இது எக் பீட்ரு எதுக்கு வாங்குவோங்க, கேக் பண்ணுறதுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன். நான் வீட்டில் செஞ்சு பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு தடவை, ரெண்டு தடவை கிளாப்ஸ் ஆகிருக்கு, ஒரு தடவை சூப்பராக வந்துச்சு. அந்த ஒரு தடவை சூப்பராக வந்ததில் வந்து எக் ஓவர் ஸ்மெல் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறப்ப எக் ஸ்மெல் வராத அளவுக்கு என்ன ட்ரிக்குன்னு நான் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு போடுறேன். ஆனால் நான் நல்லா செய்வேன் கேக்கு. மூணு தடவை செய்கிறப்ப சூப்பராக எனக்கு கேக் வந்தது. அதனாலேயேவும் என்ன செஞ்சாங்க, எங்கள் வீட்டில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. கேக் நல்லா பண்ணுறீங்கன்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்து வெளியில் வாங்கினா கொஞ்சம் கூட தான் இருக்குது. நீங்கள் வந்து அமேசான், மீஷோ இதிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ரேட் வந்து கம்மியாக இருக்கும். நான் வெளியில் வாங்கின காரணத்தினால இதோட ரேட் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டதுக்கு ஆர்டர் பண்ணி எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறப்ப, எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறப்ப எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் நம்ம கடையிலேயே வாங்கிக்கலான்ட்டாரு. ஓகே என்டி. நான் இதுக்கு வந்து என்ன டூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, எக் பிளெண்டர் வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. இது சப்பாத்திக்கு வந்து பிசைகிறது தான், நம்ம கையிலேயே அழகாக பிசையலாம். இந்த ரெண்டு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எக் பிளெண்ட் பண்ணுறதுக்கு, இது சப்பாத்தி பிசைகிறதுக்கு. இப்போ தான் அந்த எக்கு பிளெண்ட் பண்ணுறோட நாங்கள் வந்து செக் பண்ணினே வாங்கிட்டு வந்திருக்கோம், கடையிலே செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வந்ததுனால இது இது ஓப்பனாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து 7 ஸ்பீடு இருக்குது. 0 7 ஸ்பீடு இருக்குது. 7 ஸ்பீடு இங்கே இருக்கிறது பாருங்கள். இதில் வந்து இது வந்து இப்படி ஃபிட் பண்ணணும். இது வந்து கிளிக்குன்னு சவுண்டு வரும். இப்படி சவுண்டு வரும். இது சவுண்டு வந்துச்சுன்னா அது போய் கரெக்டாக உட்காந்துருச்சுன்னு அர்த்தம், ஃபிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இது வந்து எடுக்கணும்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும், வந்துடும். ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஃபிட் பண்ணுறது ஈஸியாக தான் இருக்குது. இது வந்து 7 ஸ்பீடு. இது வந்து பிளக் பாயிண்ட் பிளக்கு. இது வந்து சின்னதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து கீழே உட்காந்து செய்கிறதா இருந்தால் அடிஷ்னலாக ஏதாவது பிளக் பாயிண்ட் வச்சுக்கிறணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு அடி கீழே வச்சு காட்டுறதுக்கு இல்லை, நான் உங்களுக்கு வந்து சுவிட்ச் போர்டுலேயே வந்து நான் ஃபிட் பண்ணி எப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எத்தனை ஸ்பீட் வேணுமோ அத்தனை ஸ்பீடில் நம்ம வச்சுக்கலாம். அதனால் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு நாளைக்கு இதில் வந்து எக் எப்படி பிளெண்ட் பண்ணுறதுன்னு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நல்லாயிருக்கு. நம்ம வந்து வீட்டில் வந்து செய்கிறது வந்து விஸ்கில் செய்கிறப்போ ரொம்ப லேட்டாகும், இதில் செய்கிறப்போ எவ்வளோ ஷார்ட் ஃபார்மில் முடியுதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. இது நான் ஃபஸ்ட்டு கிஃப்டாக எடுத்துக்கிறேன். நான் கேக் செய்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மூலமா நிறைய கேக் நான் பண்ணுவேன், செஞ்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.